ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து நெல் விற்பனை செய்யும் திட்டம். பல்வேறு இடர்பாடுகள் உள்ளதால் பழைய முறைப்படியே நெல்மணியை கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். பூம்புகாரில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்த சிறுவர் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தரங்கம்பாடி அருகே கருவேல மரக்காடுகள் கடல் நீரில் மூழ்கியதால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதி. கடல் அரிப்பு தொடர்ந்தால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்துவிடும் என பொதுமக்கள் அச்சம். அரியலூரில் இயந்திரம் மூலம் மக்காச்சோள அறுவடை பணிகள் தீவிரம். பூச்சி தாக்கத்தால் விளைச்சல் குறைவாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை. முதுகுளத்தூர் அருகே புழு வண்டுகளுடன் மாணவர்களுக்கு பருப்பு விநியோகம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்வு செய்த அதிகாரிகள் உறுதி. ராஜஸ்தான் மாநிலத்தின் பன்ஸ்வாரா, சிரோஹி, ஹனுமன்கர் மற்றும் தௌசா ஆகிய மாவட்டங்களில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சீனாவிலிருந்து ஆப்பிள்களை இறக்குமதி செய்ய வரி குறைக்கப்பட்டுள்ளதாக வதந்தி பரவுகிறது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 12,161 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிஃபா வைரசுக்கு வவ்வால்கள் மாதிரிகளிலிருந்து தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு பிறகு பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலிருந்து ஹர்மான் பிரீத் கவுர் விலகியுள்ளார். சேலஞ்சர் சிபியு ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றுப் போட்டியில் இந்திய வீரர் ஸ்மித் நாகல் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விவசாயிகள் விளைவித்த நெல்மணியை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து விற்பனை செய்வதில் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 166,000 ஏக்கரில் செய்யப்பட்ட குறுவை சாகுபடியில் 90,000 ஏக்கர் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள நெல்மணிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்புக்காக காத்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 10,000 மூட்டைகளுக்கு மேல் தேங்கிக் கிடப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆன்லைனில் பதிவு செய்து நெல்மணிகளை விற்பனை செய்யலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அக்டோபர் 1 முதல் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என நுகர்பொருள் வாணிபக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பழைய முறையிலேயே தொடர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்லைன்ல போய் நாங்க விஏ சிட்டா அடங்கல் பதிவு பண்ணி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்ட்ராய்டு போன்ல எஸ்எம்எஸ்ல செய்தி சொல்லி இந்த சென்டர் இத்தனை மணிக்கு வந்து நெல்ல போட்டுங்களான்னு சொல்லி சொல்றாங்களா. எல்லா விவசாயிகள்ட்டையும் அந்த வசதி கிடையாது. அதில் ஆன்லைன் மூலமான விவசாயிலாம் இங்க குறு விவசாயி சிறு விவசாயி தான் அதிகமா இருக்கும். ஆனால் இந்த முறையை ரத்து பண்ணணும். ஆன்லைன் முறைங்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு கார்பரேட் மயமாக்குறது. பெரிய பணக்காரனுக்கு தான் அது சரியா இருக்கும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளத்தின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
சுத்தமல்லி, நடுவலூர், காசாங்கோட்டை, கோட்டியால், கார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடை பணிகள் இயந்திரம் மூலம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பூச்சி தாக்கத்தால் மக்காச்சோளம் விளைச்சல் குறைவாக இருப்பதுடன் விலையும் போதுமானதாக இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து மக்காச்சோளம் உற்பத்தி செய்ததாகவும் தற்போது மக்காச்சோளம் மூட்டை ஒன்று 1,900 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 5 ஏக்கர் விவசாயம் பண்ணாங்க. ரொம்ப விளைச்சல் கம்மியா இருக்கு. வந்த விளைச்சல வந்து விக்கிறதுக்கு போறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கு. பூச்சி தாக்கதால போன வருஷம் 100 மூட்டை வந்த கொள்ள இந்த வருஷம் 60 மூட்டை தான் சார் வந்து. ரொம்ப விலை கம்மியா இருக்கு. ரேட்டும் வந்த ரேட்டும் வந்து விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு. இடையில உள்ளவங்க ரொம்ப விலையும் டல்லா கேக்குறாங்க. சீர்காழி அருகே பூம்புகார் சுற்றுலா தளத்தில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்த சிறுவர் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் சுற்றுலா தளம் அமைந்துள்ளது. இங்கு தமிழர்களின் வரலாற்று நினைவு கூறும் கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு சிற்பங்கள், சிலப்பதிகார கலைக்கூடம், நிலாமுற்றம், நீச்சல் குளம் ஆகியவற்றுடன் நீண்ட கடற்கரையுடன் 33 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள தமிழகத்தின் பெரிய சுற்றுலா தலமாகும். நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். சிறுவர் பூங்காவில் அமைந்துள்ள சிறுவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் போதிய பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்தும் சிதைந்து வளாகம் முழுவதும் புதர்மண்டி கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்படுகிறது. சிறுவர் பூங்கா திறந்தே கிடப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் பூங்காவை மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே பயன்பாடற்று கிடக்கும் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்போதுமே குழுகுழு காலநிலையை கொண்டுள்ள தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் பூஞ்செடிகள் இல்லாத வீடுகளே இல்லை எனலாம். அந்த வகையில் தனது வீட்டு முற்றத்தில் பூந்தோட்டம் ஒன்றை அனைவரையும் கவரும் வண்ணம் ஆச்சரியப்படும் வகையில் அமைத்து அசத்தியிருக்கிறார் இடுக்கியைச் சேர்ந்த நாட்டுப்புற நடனக் கலைஞரான உத்தமன். உத்தமன் வீட்டில் தபேலாவில் தொடங்கி உடுக்கை, ஹார்மோனியம், கிட்டார், வயலின், மிருதங்கம் என இசைக்கருவிகளுக்குள் எல்லாம் விதவிதமான பூஞ்செடிகள் நம் கண்களையும் இதயத்தையும் கவர்கின்றன. நாட்டுப்புற கலைகள் மட்டுமின்றி சங்கீதத்திலும் சிறந்த பெயர் பெற்றவர் உத்தமன். நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் ஏற்பட்ட பிடிப்புதான் இசைக்கருவிகளால் ஆன ஒரு பூந்தோட்டம் உருவாக காரணம் என கூறும் உத்தமன், கொரோனா ஊரடங்கால் வீட்டிற்குள்ளேயே முடங்கிய போது அந்த நேரத்தை பயனுள்ளதாக உருவானதுதான் இந்த இசை பூந்தோட்டம் என்கிறார். பண்டிகை கலையோடு தாற்பயம் உண்டு. പിന്നെ வீட்டுக்காரெல்லாம் பாட்டுகாரான, அதுகொண்டு பாட்டினோட நமக்கு பயங்கர அதியாய இஷ்டமும் உண்டு. அதுகொண்டு நம்ம ஆ ஒரு இதனை தெரிஞ்செடுக்கா காரணம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்பது போல கலைஞனின் வீடும் கலை நுணுக்கத்துடன் ரம்யமாக மாறிவிடும் என்பதற்கு உத்தமனின் பூந்தோட்டம் ஒரு சான்று என்றார். அது மிகையல்ல. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த குட்டியாண்டி ஊரில் கடலரிப்பு ஏற்பட்டு 75 மீட்டருக்கு உட்புகுந்த கடல் நீரால் மீனவர்கள் அவதியடைந்து உள்ளனர். கடலரிப்பை தடுத்து வந்த கருவேல மரக்காடுகள் கடலில் மூழ்கியதால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் சிரமத்தில் உள்ளனர். குட்டியாண்டியூர், கேசவன்பாளையம், மாணிக்க பங்கு உட்பட 8 கிராமங்கள் பயன்படுத்தும் சுடுகாடும் கடலில் அடித்துச் செல்லும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலரிப்பு தொடர்ந்தால் கடல்நீர் ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகளை சூழும் அபாயம் உள்ளதால் மீனவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கடலரிப்பை தடுக்க போர்க்கால அடிப்படையில் கருங்கல் தடுப்புச் சுவர் அமைக்க குட்டியாண்டியூர் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விநியோகிக்கப்பட்ட பருப்பில் புழு வண்டுகள் கலந்துள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
பொசுக்குடி கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளியில் 50 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கொரோனா பாதிப்பால் மாணவர்களுக்கு மாதந்தோறும் பருப்பு முட்டை அரிசி சத்துணவு அமைப்பாளர்கள் மூலமாக பள்ளிகளில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இம்மாதம் மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரிசி பருப்பு முட்டை விநியோகிக்கப்பட்டது. இதில் பருப்பு புழு வண்டுகளுடன் மாணவர்கள் சாப்பிட முடியாத அளவிற்கு புழுத்து போனதாகவும் தரமற்ற முறையில் இருந்ததை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து பொசுக்குடி கிராமத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பருப்புகளை ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணவர்களின் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது மோசமான நிலையில் இருந்த பொருட்களை கொடுக்கக்கூடாது என சத்துணவு அமைப்பாளரிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கூடலூர் அருகே புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி 5வது நாளாக தோல்வியில் முடிந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 3 பேரை கொன்ற புலியை பிடிக்கும் பணி 5வது நாளாக தொடர்ந்தது. மேல்ஃபீல்டு பகுதியில் தேயிலை தோட்டத்தை ஒட்டிய புதர் பகுதியில் பதுங்கியிருந்த புலியை வனத்துறையினர் கண்டறிந்து பின்தொடர்ந்து சென்றனர். சுதாரித்துக் கொண்ட புலி மீண்டும் தேவன் எஸ்டேட் பகுதியை நோக்கி நகர்ந்தது. புலியை பின்தொடர்ந்த வனத்துறையினர் அதற்கு மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் புலியை பிடிப்பதற்காக ஏற்படும் தாமதம் குறித்து விளக்கமளித்த வனத்துறை அதிகாரிகள் புலி அடர்ந்த புதர் பகுதிக்குள் சென்று பதுங்கிக் கொள்வதால் மயக்க ஊசி செலுத்துவதில் தொய்வு ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் புலி அடிக்கடி தனது இருப்பிடத்தை மாற்றி வருவதால் வனத்துறை குழுவிற்கு சவாலாக இருப்பதாக முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் தற்போது நடைபெறும் 2 சீசனை வரவேற்கும் விதமாக துளிப்போகன் விழா எனப்படும் இலைகளை சிவப்பு நிற மலர்களாக மாறும் மலர்கள் பூத்து குலுங்குகிறது. மலை மாவட்டமான நீலகிரியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தின்போது சாலை ஓரங்களில் பல இடங்களில் நிழல் தரும் மரங்களும் அரிய வகை மலர் செடிகளும் நடவு செய்யப்பட்டன. இதனை தற்போது வரை மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையினரும் சுற்றுலாத்துறையினரும் பாதுகாத்து வருகின்றனர். குறிப்பாக ரெட்லிஃப் மலர்கள், போகன்விலா, ஜெகரண்டா போன்ற மரங்கள் சாலைகளின் ஓரத்தில் நிழலுக்காக இருந்தாலும் இவற்றில் மலரும் மலர்கள் சிவப்பு கம்பளம் விரித்தாற்போல் காட்சியளித்து சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் அதிக அளவு கவர்ந்து வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம் கம்பமிட்டு சாலை சந்திப்பில் புதிய காவல்துறை கண்காணிப்பு கூண்டு திறந்து வைக்கப்பட்டது. சபரிமலைக்கு அதிக அளவிலான வாகனங்கள் வரும்போது இந்த பகுதி மிகவும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் சாலை என்பதால் தற்காலிகமாக போக்குவரத்து காவல் பூத் அமைக்கப்பட்டு வந்தது. இதற்கு நிரந்தர தீர்வாக கம்பம் கம்பமிட்டு சந்திப்பு சாலையில் பழைய தபால் நிலையம் அருகே புதியதாக நிரந்தர போக்குவரத்து காவல் கண்காணிப்பு கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை உத்தமப்பாளையம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி ஊராட்சியில் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து நவராத்திரி திருவிழா மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வளர் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்மிப்பாட்டு நடனம் மற்றும் கிராமிய நடனம் ஆடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் குளித்தலை வட்டார பகுதிகளில் உள்ள 10 அங்கன்வாடி பணியாளர்கள், வளர் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் புதுப்பாளையம் கிராமத்துக்குட்பட்ட பகுதிகளில் அமராவதி பாசன திட்ட பிரதான கால்வாயில் பிரிவு கால்வாய்கள் மற்றும் விரிவாக்கப் பணிக்காக 28 நில உரிமையாளர்களிடமிருந்து வாய்க்கால் வெட்ட நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் நில மதிப்பின்படி 28 விவசாயிகளுக்கு 47,28,494 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் வடகிழக்கு பருவமழையின்போது மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அடுத்த நடராஜபுரம் மீனவ கிராமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பருவமழையின்போது தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்கும் முறை, தீ விபத்துகளில் ஏற்படும் போது பொதுமக்களை காப்பாற்றும் முறை, கடலில் அடித்துச் செல்பவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. C
சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உடற்பயிற்சி பாடப்பிரிவில் கோவையைச் சேர்ந்த யோகா பாட்டி நாணம்மாள் பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த யோகா பயிற்றுநர் நாணம்மாள் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். 3 வயது முதல் இறக்கும் வரையில் யோகா செய்து ஏராளமானோருக்கு அக்கலையை கற்றுக் கொடுத்துள்ளார் யோகா பாட்டி நாணம்மாள். இவரிடம் பயின்ற 600 பேர் தற்போது யோகா பயிற்றுநர்களாக உள்ளனர். யோகாவில் இவர் செய்த சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ, நாரிசக்தி போன்ற விருதுகளை வழங்கியுள்ளது. மேலும் யோகா ரத்ன விருதும் யோகா பாட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தனது வாழ்நாள் முழுவதும் யோகாவை கற்றுக் கொடுத்த யோகா பாட்டி நாணம்மாளை போற்றும் விதமாக மத்திய அரசு இந்த ஆண்டு வெளியிட்டுள்ள சிபிஎஸ்இ பாட புத்தகத்தின் உடற்பயிற்சி பாடப்பிரிவில் யோகா பாட்டி நாணம்மாள் பற்றிய குறிப்புகளை வெளியிட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள அமிர்தி வனப்பகுதியில் உருவாகும் இரட்டை கிளை நதிகளான கமண்டல மற்றும் நாகநதி ஆகிய ஆறுகள் ஆரணி பகுதியில் ஒன்றிணைந்து கமண்டல நாகநதியாக உருவெடுத்து பெரிய நதியாக செய்யாறு, காஞ்சிபுரம், மரக்காணம் வழியாக வங்கக்கடலில் சென்று கலக்கிறது. இதைப்பற்றி இந்திய பிரதமர் நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழ்ந்து பேசினார். ஆற்றின் குறுக்கே சிறு சிறு தடுப்பணைகள் கட்டப்பட்டு நீரை சேமிப்பதால் வேலூர் மாவட்டம் அரசம்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம், ஆரணி, செய்யாறில் நீர்நிலைகள் உயர்ந்து காணப்படுகின்றன. இப்படிப்பட்ட புனித நதியை போற்றும் விதமாக வாழும் கலை அமைப்பு சார்பில் மேற்கு ஆரணி ஒன்றியம் கொங்கரப்பட்டு நாகநதி ஆற்றில் ஆற்று திருவிழா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு கலசங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் புனித நீரை ஆற்று நீரில் கரைத்து நாகநதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் விவசாய வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் அம்மாள் கிராமம், பருத்திக்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு விவசாய வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து தூர்வாரி தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி கிராமப்பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதில் 500,000 லிட்டர் தண்ணீர் வெளியாகி வீணாகியுள்ளது. மேலும் ஊருக்குள் நீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். இதனால் பழுதடைந்த குழாயை சரி செய்வதுடன் ஊருக்குள் தேங்கியுள்ள தண்ணீரையும் அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக இருதய தினத்தையொட்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தரப்பில் இருதய சிகிச்சை தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தென் தமிழகத்திலேயே மதுரை அரசு மருத்துவமனையில் இருதய பிரிவில் கடந்த ஓராண்டில் மட்டும் 126,337 பேர் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாகவும், இதில் 2,715 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாகவும், 24,287 பேருக்கு இருதய சுருள் படமும், 34,330 பேருக்கு இருதய சிகிச்சைக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் புவனேஸ்வரியிலிருந்து பாண்டிச்சேரி வரை செல்லும் அதிவிரைவு ரயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த ரயிலில் பயணம் செய்த ஸ்டனிக்குமார் பரஸ்மால் ஜெயின் என்பவர் ஆந்திராவிலிருந்து 3 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஜிஎஸ்டி துறை ரோவிங் ஸ்குவாட் அதிகாரிகள் 571,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் 5 மாத பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைசூரைச் சேர்ந்த நாடோடி குடும்பம் ஆனைமலையில் நிழற்குடை அருகே தஞ்சமடைந்துள்ளனர். அப்போது அடையாளம் தெரியாத நபர் நாடோடி பெண்ணிடமிருந்து குழந்தையை கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து ஆனைமலை போலீசார் அப்பகுதி சிசிடிவி பதிவுகளை பயன்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட 560 கிலோ குட்கா பொருட்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு ரயில் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக
திருச்சி ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் ரயில் பெட்டியில் சோதனை செய்ததில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் முருகானந்தம் என்பவர் சைக்கிள் உதிரிப்பாகும் விற்பனை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவில் கடைக்கு செக்யூரிட்டி உடையில் வந்த இருவர் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த 1,95,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி அங்குள்ள கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இலங்கைக்கு தமிழகத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 1,500 கிலோ சமையல் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் பாசையூர் கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 2 படகுகளில் மஞ்சள் கடத்தி வருவதை அறிந்த போலீசார் கடற்கரையில் காத்திருந்தனர். பின்னர் சமையல் மஞ்சள் மூட்டைகளை கரையில் இறக்கும்போது போலீசார் படகுடன் சமையல் மஞ்சளை பறிமுதல் செய்தனர். கடத்தல் சம்பவம் தொடர்பாக பாசையூரைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழனியில் காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் மூவர் செல்லக்கூடாது, தலைக்கவசம் அணிய வேண்டும், குடிபோதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது என காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியின்போது வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு வண்ணம் தீட்டுவோர் ஓவியர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கட்டண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது தனியார் பெயிண்ட் கம்பெனி விளம்பரத்தில் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் என்ற விளம்பரத்தில் நேரடியாக வீடுகளுக்கு வண்ணம் பூசுவதாக வெளியிட்டுள்ளதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அந்த விளம்பரத்தை தடை செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மதுரையில் பட்டப்பகலில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அழகர் கோவில் சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இரு பெண்களிடம் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் ஒரு பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளார். இதில் தடுமாறி இரு பெண்களும் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக தல்லாக்குளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளை புளியடி முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழா 3 தினங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மஞ்சள் பெட்டி ஊர்வலம் விதிமுறைகளை பின்பற்றி எளிய முறையில் கோவிலை சுற்றி நடைபெற்றது. தாம்பூல தட்டுகளில் மஞ்சள் பெட்டி ஊர்வலம் ஏந்தி வந்த பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் நாதஸ்வர மேள இசையுடன் செண்டை மேளம் முழங்க குலவை சத்தத்துடன் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் அம்பாளுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. மேலும் திருக்கோவில் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உடலில் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 10 ரோட்டரி சங்கங்களின் சார்பில் பேருந்து நிலையம், கடைவீதி, கல்லூரி ஆகிய இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு உடனடியாக சர்க்கரை அளவை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இதய நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று மாலை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவானதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குமரி மாவட்டம் குலசேகரத்திலிருந்து பேச்சிப்பாறை செல்லும் சாலையில் மணியங்குழி பகுதியில் சாலையோரம் மிக பழமையான ஒரு மரம் பட்டுப்போய் நிற்கிறது. சாலையோரம் மிக ஆபத்தான நிலையில் நிற்கும் அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்த அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வைகை அணை, தோத்துப்பாறை அணை, மஞ்சளார் அணை என 3 அணைகள் உள்ளன. இந்த நிலையில் விரைவில் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ளதால் மதுரை மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அணைகளில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்டார்.
கோவை மாவட்டம் பேரூர் தமிழ் கல்லூரியில் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொலை கொடுப்பதாக இணை பேராசிரியர் திருநாவுக்கரசு என்பவரை பணி நீக்கம் மற்றும் கைது செய்ய கோரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குப்பநத்தம் ஊராட்சி உள்ளது. இப்பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளுக்கு ஊராட்சி நிர்வாகம் பாரபட்சமாக வேலை வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இவ்விஷயத்தில் பணித்தள பொறுப்பாளர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடை தைத்து வழங்குவதற்கு அரசு அன்னை சத்யா தையல் சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்க வலியுறுத்தி பெண் தையல் கலை தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து பெண் தையல் தொழிலாளிகள் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே முடிஸ் பகுதியில் உடல்நலக்குறைவால் சுற்றித் திரிந்த புலியை வனத்துறையினர் பிடித்தனர். தொடர்ந்து வனவிலங்கு மீட்பு சிகிச்சை மையத்தில் புலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை முழுமையடைந்த பின்னர் அந்த புலி வனப்பகுதிக்குள் மீண்டும் விட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ளது. இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள கோட்டைக்குளத்தில் தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பேரிடர் மீட்பு பணிகள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அப்போது உயிர்காக்கும் வலை, லைஃப் ஜாக்கெட், இரும்பு மற்றும் மர அரவை இயந்திரம், பாம்பு பிடிக்கும் கருவி, ரப்பர் படகு உள்ளிட்டவை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. கரூர் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை மற்றும் சமூக உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர்கள் போல உடையணிந்த இளைஞர்கள் நடனமாடி வாகன ஓட்டிகளிடம் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.